ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் ஆங்கில வழி கல்வி கொண்டு வரப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவர் தங்கும் விடுதியை ஆய்வு மேற்கொண்ட அவர், மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான உள்கட்டமைப்பு வசதி, குடிநீர், உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் பஞ்சமி நிலங்களை மீட்க மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சர்வதேச சரக்கு விமான போக்குவரத்து இம்மாதம் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள சர்வதேச கார்கோ விமானங்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான நிலையங்களில் அனைத்து பயணிகளும் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் டென்சிங் நார்கே தேசிய விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு பெருமை தேடித்தரும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்றுநர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டுக்கான டென்சிங் நார்கே விருதுக்கு தகுதியுள்ள நபர்கள் விவரங்களை www.dbtvsyouth.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 5ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் 7401703480 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். கன்னியாகுமரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள முதன்மை வேளாண் பதப்படுத்தும் நிலையத்தில் வேளாண் வணிக வரி ஆணையர் வள்ளலார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போச்சம்பள்ளி வேளாண் பதப்படுத்தும் நிலையத்தில் காய்கறிகளை தூய்மைப்படுத்துதல், குளிர்பதனப்படுத்துதல், பூச்சி தாக்குதலை தடுப்பது போன்ற பல்வேறு புதிய தொழில்நுட்ப வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த மையத்தை விவசாயிகள் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்று விவசாயிகள் பயன்பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்ட 21800 பேருக்கு முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மாநிலத்திலேயே பழங்குடியினர் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்திய மாவட்டம் என்ற பெருமையை நீலகிரி பெற்றுள்ளது. பழங்குடியின மக்கள் ஆரம்பத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயக்கம் காட்டிய போதும், மாவட்ட நிர்வாகம், தொண்டு நிறுவனங்கள் மேற்கொண்ட தொடர் விழிப்புணர்வு முகாம்களால் மக்களிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் ஆர்வம் அதிகரித்தது. பகுதியில் போக்குவரத்து வசதி இல்லாத பகுதிகளுக்கும் நடைப்பயணமாக சென்று முன்களப் பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொண்டனர். தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் மூலம் மீட்கப்பட்ட உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி உதவித் தொகைகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் தங்களுக்கு என குறிக்கோள் கனவுகளை வகுத்துக் கொண்டு தன்னம்பிக்கையுடனும் முழு ஈடுபாட்டுடனும் கடுமையாக உழைத்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்தார். கிடைக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி உயர்ந்த நிலையை எட்டினால் சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையும் உயரும் என்று அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 43 மாணவர்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம், 2,58,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குநராக இந்திய தகவல் பணி பிரிவு மூத்த அதிகாரியான வேணுதார் ரெட்டி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலி செய்தி பிரிவின் முதன்மை தலைமை இயக்குநராக இருக்கும் அவருக்கு இந்த புதிய பணி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அமைச்சரவையின் நியமன குழுவும் ஒப்புதல் அளித்துள்ளது. ஊடகத்துறையில் பல்வேறு பணி அனுபவம் கொண்ட வேணுதார் ரெட்டி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி பிரிவில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்விட்டர் இந்தியா நிறுவனம் தனது ட்விட்டர் பிரிவில் வைத்துள்ள ஆபாச படங்களை ஒரு வார காலத்திற்குள் நீக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இத்தகைய ஆபாச சித்திரங்கள் ட்விட்டர் பக்கத்தில் இடம்பெற்றது குறித்து வெளியான தகவல் அடிப்படையில் மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா தாமாக முன்வந்து புகாரை பதிவு செய்துள்ளார். அத்தகைய பதிவுகளை நீக்குமாறும் ட்விட்டர் இந்தியா நிறுவனத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது.